ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பற்றின ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாரோட நம்மளோட கிளைண்ட்ஸ் தான் ஒருத்தவங்க கேட்டுதான், எல்லா டிப்ஸும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் என்னாகலாம், வெயிட் லாஸ் குறிங்க ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம எங்களால் வெளியில் போய் என்ன பண்ண முடியலை, ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒர்க்கு நிறையா இருக்கும் மேம், அதனால் வெளியில் போக முடியாது. நீங்கள் வீட்டில் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு. ஓகேங்களா? அவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்னிங் எழுந்த உடனே மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் கம்பல்சரி வாக்கிங், அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மைண்ட் அவ்வளோ ரீஃப்ரெஷ் பண்ணும், நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நைட் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் தூங்கி எழுந்த உடனே கட 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 கடன ஒர்க்கு, அந்த ப்ரெஷரை தாண்டி நமக்கான ஒரு டைம், ஒரு 10 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், ஸ்லோவாக கொஞ்சம் வாக் போங்க. ரொம்ப ஸ்பீட் வேணும்னு அவசியம் இல்லை, மேக்ஸிமம் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வாக் போனால் கம்பல்சரி கொஞ்சம் ரிலீஃப், நமக்கே நல்ல ரிலீஃப் தெரியும். ஓகேவா? அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எப்படி ரிசல்ட் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் என்ன பண்ணணும், வாக் போகணும். மேக்ஸிமம் ப்ரெஷ் பண்ணோன்னே என்ன பண்ணிடணும், ஒரு 3 கிளாஸ் கிட்டே என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுவுமே நம்மளை பாடியோட லெவல் இன்னும் என்ன பண்ணும், ஒரு கண்ட்ரோல் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் வாக் போயிட்டோம், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தான் என்ன பண்ணணும், வாக் போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி குடிக்கிறீங்க, ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, வாக் போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வீட்டில் சும்மா இருக்கிற திங்ஸை வச்சு ஒரு வெயிட் லாஸ் பண்ணதுக்குரிய ஒரு பொருள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இது குடிக்கும்போது அது என்னாகும், கொஞ்சம் வெயிட்டை ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப கொடுக்கும்னு நாங்கள் சொல்லவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த என்ன பண்ணிக்கணும், அந்த தண்ணி கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கணும். இது சும்மா வாட்டர் மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தனியா எடுத்துக்கலாம் 1 ஸ்பூன், அது மாதிரி ஒரு 2-3-5 மிளகு போல் போதும், ரொம்ப வேணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து 2-3 நாள் மட்டும்தான் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தனியாக சொன்னோம், அதுக்கப்புறம் மிளகு ஒரு 4-5 மிளகு, அப்புறம் சோம்பு. சோம்பு சொல்லுவாங்களா, சோம்பு எல்லாம் என்ன பண்ணோம், நான்வெஜ் சமைக்கும்போது கம்பல்சரி போட்டுப்போம். எதனால், அது கொஞ்சம் டைஜஸ்டிவ் நல்லாயிருக்கும், கொழுப்பையும் கொஞ்சம் கரைச்சி கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், கம்பல்சரி நான்வெஜ்லாம் கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துப்போம். அதேமாதிரி பட்டை சொல்லுவாங்க இல்லையா, பட்டையுமே அவ்வளோ நல்லது, ஹேர் ஹெல் பாடியில் இருக்கிற ஃபேட்டை ஃபுல்லாக என்ன பண்ணும், கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிப்போம், சும்மா ஒரு இந்த அளவு, ஒரு கால் அளவு கூட இருக்காது, சும்மா ஒரு 4-5 பிஞ்ச் வர மாதிரி கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். சரிங்களா? கொஞ்சமாக மயூல்டாக இஞ்சி எடுத்துக்கோங்க, அது நல்லா தோல் சீவிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது கூட என்ன பண்ணிக்கணும், ஒரு 1/4 லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் நிறையா சேர்த்து எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ 3 ட்ராப்போ அதுக்கு மேலே தேவை இல்லை. சரிங்களா? இப்போ என்னென்ன பொருளெல்லாம் சொல்லியிருக்கோம், தனியாக சொல்லியிருக்கோம், மிளகு, சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் லெமன் ஆர் இஞ்சி. ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், தனியா, மிளகு, பட்டை, அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டோம். இஞ்சி போடக்கூடாது, இஞ்சி அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற 4 இன்க்ரீடியன்ஸும் என்ன பண்ணணும், நல்லா லைட்டாக பதமாக வறுத்துக்கணும், ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக வார்ம் மட்டும் பண்ணிக்கோங்க. வார்ம் பண்ணி ஆற வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், நல்லா அரைச்சி வச்சுக்கலாம், நல்லா பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதை என்ன பண்ணிடணும், கொஞ்சம் கொதிக்க விட்டு அது கூட அந்த இஞ்சி கொதிக்கும்போது என்ன பண்ணலாம், கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ட்ராப்போ 3 ட்ராப்போ என்ன பண்ணிக்கலாம், லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஓகே ப்ராப்ளம் இல்லை, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகினது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லெமன் கொஞ்சம் அப்படியே ஒரு 1/4 பகம் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டோம், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், லைட்டு சூடில் நீங்கள் குடிங்க. அந்த வெதுவெதுப்பான சூட்டில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் குடிக்கலாம். மேக்ஸிமம் இது 2 கேஜி 3 கேஜி வரைக்கும் தான் கம்மி பண்ணும். எதுக்காக அப்படி கம்மியாக கம்மி பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, நிறையா கம்மி பண்ணிட்டால் என்னாகும், நம்ம ஏஜ்டு வேரியன்ஸாக ஃபேஸ் தெரியும். ஓகேவா? எந்த விஷயமும் சடனாக இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாகவே ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்கின்னுக்கும் ஸ்பாயில் ஆகாது, அந்த ஏஜ் வேரியேஷன்ஸும் தெரியாது, ஸ்கின் க்ளோவாகவும் இருக்கும். பாடியில் உள்ள 1 இன்ச் பை 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கொழுப்பை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி என்ன பண்ணும், ரிடியூஸ் பண்ண வைக்கும். மொத்தமாக ரிடியூஸ் ஆனால் என்ன ஆகும், நம்ம ஃபேஸ் எல்லாமே டல் ஆகிடும்,
அந்த ஒரு மாதிரி ஃபேஸே கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை ட்ரை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா, வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, ரிசல்ட் எப்படின்னு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.